Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஹோட்டல் டேஸ்ட்ல காரா பாத் எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். காரா பாத்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா உப்மான்னு சொல்லுவோம். அந்த உப்மாவை கர்நாடக ஸ்டைல்ல வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அங்க வந்து அத காரா பாத்னு சொல்லுவாங்க. செய்முறையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத விட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உப்புமா நல்லா ஆறி போனதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரியே இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபியும் டீட்டெயில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனோட நம்மளோட வெப்சைட்லேயும் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கிறேன். டெய்லியும் விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க இந்த காரா பாத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காரா பாத் செய்ய போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிற ரவைக்கு ஏற்ற தண்ணியை இப்போயே ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் ரவை எடுத்திருக்கிறேன். அந்த எடுத்த கப்பாலேயே 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த தண்ணியை ஒரு அடுப்பில் நல்லா தள தலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரா பாத்தும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து போட்டிருக்க கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சு சவந்துக்கிட்டு இருக்கப்பயே 5-6 முழு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் லைட்டாக சவக்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து 3 பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு சேர்த்துருக்கிறேன். இதை 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயத்தை நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க, நிறம் மாறக்கூடாது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெந்து வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம இப்போ ரவை சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். ரொம்ப நைஸாக இருக்கிற ரவை இல்லாமல் கொஞ்சம் அந்த நர நரன்னு இருக்கிற ரவை எடுத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரவையை ஒரு மிதமான தீயிலே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது, பார்த்து வந்து வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை முன்னாடி பார்த்ததுக்கும் அந்த ரவை கொஞ்சம் பொறிஞ்சு வெள்ளையாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா 2 சிட்டிகை அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே தண்ணியை கொதிக்க வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிட வேண்டாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிப்படாது, ஏன்னா தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கு ரவையும் நல்லா வறுபட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பீன்ஸு பச்சைப்பட்டாணி கேரட் அதை கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சுருந்தேன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காய்கறிகள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1/2 தக்காளி இந்த சைஸில் நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு சேர்த்துருக்கிறேன். ரொம்ப அதிகம் தக்காளி சேர்த்துற வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உப்பு தூக்கலாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தீயை கம்மியாகவே வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாங்கி பாத் பவுடர்னு கடைகளில் கிடைக்கும், இப்போலாம் பார்த்தீங்கன்னா எம்டிஆர்லேயே அது கிடைக்கிது, இது சேர்த்துக்க போகிறோம். இது இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி, அப்படி இல்லைன்னா சிக்கன் மட்டன் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த மசாலா பொடி 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இது போடுறப்ப ரொம்ப நல்லா வாசனையோடு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால உங்களோட ரவை உப்புமா பார்த்தீங்கன்னா ஆறினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், கட்டிப்படாது. அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இதை வந்து கலந்து விட வேண்டாம், மூடி போட்டு தம்மில் ஃபுல் சிம்மில் 5 நிமிஷம் நல்லா ரவை வெகட்டும். வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதிகமான தீயில் வச்சிட வேண்டாம், அடி பிடிச்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷமாக ரொம்ப கம்மியான தீயில் தம் போட்டு வச்சுருந்தேன். நல்லா அந்த ரவையும் வெந்திருக்கும். அந்த தம்லேருந்து எடுக்கிறப்பே நம்ம வாங்கி பார்த்து பவுடர் சேர்த்துருக்கோம்ல, அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த சமயத்தில் இதில் போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி விடுங்க. இப்போ இதில் வேணும்னா கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழச்சாறு கடைசியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் சேர்க்க போகிறது கிடையாது. நம்மளுடைய காரா பாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா சூடாக ஒரு வேர்க்கடலை சட்னி அப்படி இல்லைனா தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த காரா பாத் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.